தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட் அதாவது என்னென்னா, நான் வீடியோ ஆக்சுவலாக நேற்று ஷூட் பண்ணியிருந்தேன், ஸோ நேற்று தான் வந்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது இன்றைக்கி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு. பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. என் சிபிஎஸ்இ படிக்கிற எல்லா மாணவர்களும் ப்ளஸ் டூ முடித்தாச்சு, ப்ளஸ் டூ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருந்தீங்க. ஸ்டேட் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ அவங்க வந்து அடுத்தடுத்த வேலைகள் அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்லேருந்து நீட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் சிபிஎஸ்இ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிசல்ட் வராதனால அவங்க எந்த வேலையும் செய்யலை, எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. நிறைய மாணவர்கள் மட்டும் கேட்டிருந்த விஷயம் அதுதான், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்கிறது. ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 31க்குள்ளே வந்து ரிசல்ட் வரணும் அப்படின்றது ஒரு கட்டாயம். கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்துடும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து சிபிஎஸ்இ போர்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஜூலை 22ஆம் தேதி அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து அந்த சிபிஎஸ்இயோட வெப்சைட்டில் அந்த மார்க்கை வந்து அப்லோட் பண்ணிடணும், அப்போ நீங்கள் ரிசல்ட்டை கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எல்லா ஸ்கூல்கிட்டையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து 22 இன்றைக்கி ஆகிடுச்சு. பட் இன்னும் வந்து அவங்க பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை இருந்ததுனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வருகின்ற 25ஆம் தேதி, ஜூலை 25ஆம் தேதி வரை வந்து டைம் கொடுத்துருக்காங்க எல்லா ஸ்கூலுக்குமே. அதுக்குள்ளே அவங்க ரிசல்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி அவங்க கொடுத்துடணும், ரைட்டுங்களா? சிபிஎஸ்இ போர்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. 31ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்மாக ரிசல்ட் நமக்கு வந்துடும், இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், ஜூலை 25 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு. 25-26ல் நமக்கு ரிசல்ட் வந்துடும் மேக்ஸிமம். ஆனால் அதே 26ல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அக்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்த உடனே இம்மிடியேட்டாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். அது இல்லாமல் நீட்டுக்குரிய வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, அப்ளிகேஷன் எல்லோரும் போட்டுட்ருப்பீங்க, இதெல்லாம் வேறு ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்ளிகேஷன், அதாவது வெட்டினரியாக இருந்தாலும் சரி, பேராமெடிக்கல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்லை. அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்இ வந்து நமக்கு 3 நாள் ரிசல்ட்டுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஜூலை 25 வரைக்கும் சொல்கிறது ஃபஸ்ட்டு தகவல். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 10th படிக்கிற மாணவர்கள், ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் இந்த வருடம், அதாவது 2021-2022 வந்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள், 10th படிக்கிற மாணவர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்ட்டு அழகு தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடம் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸ் வழியாகவும் சரி, கல்வி தொலைக்காட்சி வழியாகவும் சரி, அதில் நடத்துகிற பாடங்களில் இருந்து மாதத்திற்கு ஒவ்வொரு மாதத்தின் இறுதியில் வந்து 50 மார்க் வீதத்தில் வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் வைப்பாங்க, அழகு தேர்வு வைக்க போகிறாங்க. இது எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் அவங்க கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் கேர்ள்ஸு தனியாகவும் பாய்ஸு தனியாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதுக்கும் அந்தந்த குரூப்புக்கும் தனித்தனியாக கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறாங்க. கல்வி முதன்மை அலுவலர் அவங்க மூலமாக வந்து கொஸ்டின் பேப்பர் அனுப்புவாங்க. மாணவர்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு எழுதி ஆன்சரை நீங்கள் திரும்ப வாட்ஸ்அப்லேயே அனுப்பணும. அந்த மாதிரி யூனிட் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது எல்லா ஸ்கூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து வந்திருக்கு. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, கல்வி தொலைக்காட்சியில் பார்ப்பாங்க, கிளாஸை கவனிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எதை கற்றுக்கிட்டாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஸோ அது என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத டீச்சருக்கு தெரியணும். அதே நேரத்தில் அடுத்த வருடம் இந்த கோவிட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதே சுச்சுவேஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த வருடம் வருகின்ற பப்ளிக் எக்ஸாமில் பிரச்சனைகள் வரக்கூடாது. ரிசல்ட்டு போகிறதுல இப்போலேருந்து யூனிட் டெஸ்ட் வச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா, இதை பேஸ் பண்ணி அடுத்த வருடம் சப்போஸ் நமக்கு இப்போ சொன்ன மாதிரி 100% பாஸ்னு ரிசல்ட் வர சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, இந்த யூனிட் டெஸ்ட்டை எடுத்து அவங்க மதிப்பெண் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் இப்போ வந்து யூனிட் டெஸ்ட்டு வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ மாணவர்களாகி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் டெஸ்ட்டுமே வந்து அது ஒரு ஆனுவல் எக்ஸாம் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணி நல்லாவே எழுதணும். அப்போ நாம் என்ன செய்யணும், ஆன்லைன் கிளாஸை ஒழுங்காக அட்டன் பண்ணணும், கிளாஸை ஒழுங்காக கவனிக்கணும். அதே மாதிரி கல்வி தொலைக்காட்சியில் வருகின்ற அனைத்து பாடத்திலையும் பார்த்து அதை பற்றி முழுதாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். என்னென்ன ஒர்க்கெலாம் கொடுக்குறாங்களோ சின்ன சின்ன ஒர்க்கு அதை கண்டினியூ பண்ணணும், செய்யணும். ஆன் டைமுக்கு எழுந்திருச்சு ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த யூனிட் டெஸ்ட்டு ரொம்ப சிரமம் கிடையாது, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதுதான் 2 அப்டேட். 1, சிபிஎஸ்இ பற்றி நான் சொன்னேன், 23 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டுக்கு, அது வரும், வெயிட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, தமிழக அரசு வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யூனிட் டெஸ்ட்டை காண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 2 அப்டேட். அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த அப்டேட் என்ன வருதுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.